மாவட்டம் காரைக்குடியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ராஜாவை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திமுக காங்கிரஸ் சந்தர்ப்பவாத கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை விமர்சித்து பேசி வருவதையே ஸ்டாலின் தொடர்ந்து செய்து வருகிறார் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் தொழில் திட்டம் இல்லாமல் வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் முதலமைச்சர் பழனிசாமி பொய்களை கூறி வருவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் வாக்கு சேகரித்த ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி பாதுகாக்கப்பட மக்கள் நீதி மையத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டுமென அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வேண்டுகோள் விடுத்தார். சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தங்களுடைய திட்டங்களை காப்பியடித்துதான் திமுக அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாகவும் கூறினார். அதிமுக திமுக ஆகிய கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு சிறந்த ஆட்சியை கொடுக்க மாட்டார்கள் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் தாதாக்கப்பட்டியில் பரப்புரை மேற்கொண்ட டிடிவி தினகரன் இதனை தெரிவித்தார். அதிமுக தேர்தல் அறிக்கை அமுத சுரபி போன்று அள்ள அள்ள குறையாதது என்றும் திமுக தேர்தல் அறிக்கை சினிமா வசனம் போன்று அடுக்கடுக்காக உள்ளதால் எந்த நன்மையும் விளையாது என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் டாக்டர் ராமதாஸ் கூறினார். பூந்தமல்லி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ராஜமன்னார் திருவள்ளூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பி வி ரமணாவையும் ஆதரித்து திருவள்ளூரை அடுத்த காக்கலூரில் டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என கருணாநிதி எழுதிய வசனத்தைப் போல் தற்போது வசனம் எழுதி மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் திமுக அறிவித்துள்ள தேர்தல் அறிக்கை கூட சினிமா வசனம் போன்றுதான் உள்ளது எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் நாமு சங்கர் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து வாக்களிக்கும்படி தேமுதிக கட்சித் தலைவர் விஜயகாந்த் ஆவடி மாநகராட்சி அருகே எம்ஜிஆர் திடலில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கூடியிருந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் தனது பிரச்சார வாகனத்திலிருந்து வெற்றி செய்கை காட்டி பொதுமக்களிடையே வாக்குகள் சேகரித்தார். விஜயகாந்தை கண்டதும் கூடியிருந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆரவாரம் செய்து கூச்சலிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சட்டசபை தேர்தலையொட்டி உத்திரமேரூர் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படை தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அச்சத்துடன் வாகன தணிக்கை செய்யும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் சோதனையில் ஈடுபடும் கண்காணிப்பு குழுவினருக்கு நோய் தடுப்பு உபகரணங்களான முகக்கவசம், சானிடைசர், கையுறை, தெர்மல் ஸ்கேனர் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சியில் தேர்தல் பார்வையாளர் அளித்த அறிக்கையைத் தொடர்ந்து தற்போதைய திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜன், உதவி ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா ஆகியோர் தேர்தல் அல்லாத பணிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு பதிலாக புதிய மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உதவி ஆட்சியர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணைய செயலர் மலை மாலிக் தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹுவுக்கு அனுப்பியுள்ள உத்தரவில் அதிகாரிகளை மாற்றம் செய்தும் அந்த இடத்தில் புதிய அதிகாரிகளை நியமிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து திருச்சியின் புதிய மாவட்ட ஆட்சியராக திவ்யதர்ஷினி, திருச்சி துணை காவல் ஆணையராக பணியாற்றும் மயில்வாகனன் புதிய எஸ்பியாகவும், திருச்சி உதவி ஆட்சியராக விஷு மகாஜனியும் நியமித்து தமிழக தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அனைத்து கல்லூரிகளிலும் 6 நாட்களுக்கு இணையவழி கல்வி மட்டுமே நடத்தப்படும் என்றும், இறுதி பருவ மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் நேரடி வகுப்புகள் மூலம் கொரோனாவுக்கு உரிய நெறிமுறைகளை கடைபிடித்து நடத்த வேண்டும் எனவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள உத்தரவில் கூறியுள்ளார். சென்னை சவுகர்பேட்டை என்எஸ்சி போஸ் சாலையில் உள்ள நகைக்கடையில் வருமான வரி சோதனையில் 1,50,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நகைக்கடை நிறுவனம் வரி ஏய்ப்பில் ஈடுபடுவதாக வந்த புகாரை அடுத்து நேற்று இரவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வதித்து வந்தது. வெயிலின் காரணமாக மதிய நேரங்களில் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்திருந்தது. திடீரென நகர்ப்பகுதியில் மேகமூட்டம் காரணமாக பலத்த காற்றுடன் சுமார் 20 நிமிடம் மழை பெய்தது. கடுமையான வெயில் வாட்டி வதித்த நிலையில் திடீரென கோடை மழை பெய்ததால் வெப்பம் தடிந்து குளிர்ந்த சூழல் நிலவியுள்ளது. மழை பெய்ததால் சத்தியமங்கலம் நகர்ப்பகுதி பொதுமக்கள் மனம் குளிர்ந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தனி தொகுதியில் போட்டியிடும் விஜிக வேட்பாளர் வன்னியரசுவை ஆதரித்து திருமாவளவன் திருச்சிற்றம்பலம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது கூறிய திருமாவளவன் திமுகவிற்கு எதிர்க்கட்சியாக இருக்கும் நிலையை அதிமுக இழந்துவிட்டது எனவும் திமுகவின் எதிர்க்கட்சியாக இங்கு பாரதிய ஜனதா கட்சிதான் உள்ளது என்றும் தெரிவித்தார். ஒரு தமிழ்நாட்டு பையன் தான் டிசைன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம், பேர் தெரியல. உதயகுமாரோ ஆர் உதயகுமார் ஃப்ரம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். தாராபுரம் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளரை ஆதரித்து திரைப்பட நடிகை நமிதா குண்டம் மற்றும் சின்னப்புத்தூர் கோவிந்தாபுரம் உள்ளிட்ட பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பிரச்சாரத்தின் போது திரைப்பட நடிகை நமிதா பேசுகையில் தமிழகத்தில் அதிமுக கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெறுவார்கள் என நம்புகிறேன். அதற்காக வரும் நாட்களில் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டு உள்ளேன் என கூறினார். புதுக்கோட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமானை ஆதரித்து அந்த கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நடிகையுமான விந்தியா புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில் திமுகவினர் சொன்னதை எதையும் நிறைவேற்ற மாட்டார்கள் என்றும் 2 வருடங்களுக்கு முன்பு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனவர்கள் இதுவரையில் தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். ஜெயலலிதா வழியில் ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிந்த பின்னர் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்று மக்களுக்கு நல்லாட்சியை கொடுப்பார் என்று கூறிய விந்தியா இதுநாள் வரை வெற்றி நடை போட்ட தமிழகம் தேர்தல் முடிவுக்கு பின்னர் வீர நடை போடும் என்று கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நகராட்சி சார்பில் மாஸ்க் அணியாமல் பேருந்தில் பயணம் செய்யும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடம் மற்றும் பொதுமக்களிடம் கடந்த சில தினங்களாக அபராதம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவ்வழியாக வந்த சொகுசு வாகனத்தை நகராட்சி ஊழியர்கள் வழிமறித்தனர். அதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொறுப்பாளர் உட்பட 4 பேர் இருந்த நிலையில் டிரைவர் ஒரு நபர் மட்டும் மாஸ்க் அணியாமல் இருந்துள்ளார். அவர்களிடம் ஒருவர் மாஸ்க் அணியாவிட்டாலும் கட்டாயமாக அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குளச்சல் போலீசார் இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தி காவல் நிலையம் அழைத்து சென்றதோடு இருதரப்பு புகாரையும் பெற்று வீடியோ காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுக்கோட்டை மாவட்டம் களமாவூரில் கடந்த 11 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த ரயில்வே மேம்பால பணிகள் தற்போது நிறைவடைந்தும் அந்த மேம்பால சாலையை அதிகாரிகள் திறக்காததால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுவதால் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து நிறைவடைந்த மேம்பாலத்தை பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர தெப்ப உற்சவம் தொடங்கியுள்ளது. முதல் நாள் சீதா ராமர் லட்சுமணர் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் மூன்று சுற்றுகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தனர். இரண்டாவது நாளான இன்று ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். முதல் சுற்றில் நாதஸ்வர இசையும், இரண்டாவது சுற்றில் வேத பாராயணமும், மூன்றாவது சுற்றில் அன்னமயா சங்கீர்த்தன இசையுடன் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. அரசு வழிகாட்டுதலின்படி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெப்பக்குளத்தை சுற்றி அமர்ந்து கற்பூரம் ஏற்றி கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் தற்போதைய எம்எல்ஏ சதன் பிரபாகர் கறிக்கடையில் கறி வெட்டி, பொரோட்டா கடையில் கொத்து பொரோட்டா போட்டு மேலும் அடித்தும் தாளத்துக்கு ஏற்ப பெண்களுடன் நடனமாடியும் அப்பகுதி வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார். இதைத் தொடர்ந்து பரமக்குடி கிருஷ்ணா தியேட்டர் காமராஜ நகர் சந்தை பகுதியில் உள்ள ஒரு வெங்காய கடையில் வெங்காயத்தை எடைக்கு எடை நிறுத்தி வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்து அவர்களிடம் வாக்குகள் சேகரித்தார். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அமைச்சர் பா பெஞ்சமினுக்கு ஆதரவாக பிரபல சின்னத்திரை நடிகை தீபா வாக்கு சேகரித்தார். அப்போது அவரை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள் மேளதாளங்களுடன் ஆரத்தி எடுத்தும் பூக்களை கொட்டியும் வரவேற்றனர். கரூர் நகரில் வடக்கு பிரதட்சணம் சாலை, சேலம் பைபாஸ் சாலையில் உள்ள ஜவுளி துணி ஏற்றுமதி நிறுவனங்கள், எம்ஜி சாலை, 80 அடி சாலை, திருவிக்கா சாலையில் உள்ள நிதி நிறுவனங்கள், அவர்களது வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, கோவை, மதுரை, சேலம், ஈரோடு மாவட்டங்களைச் சார்ந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 7 குழுக்களாக பிரிந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாதுகாப்பிற்காக போலீசார் அனைத்து இடங்களிலும் நிறுத்தப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அம்புகோவில் ஊராட்சியில் சுகாதாரமான குடிநீர் வழங்காததை கண்டித்தும், குடிநீர் ஒரு சில வீட்டிற்கு வராததை பேரூராட்சிக்கு தகவல் கொடுத்தும், பேரூராட்சி நிர்வாகத்தினர் அத்துமீறி குடிநீர் தொட்டி மின்சார அறையை பூட்டி சென்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் அந்த பகுதி மக்களுக்கு வீட்டு வரி கட்டியும் ரசீது வழங்காத நிர்வாகத்தை கண்டித்தும் இதுகுறித்து அம்புகோவில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் சுமனிடம் புகார் அளித்தும், இதுநாள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை, ஊராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஓ எஸ் மணியன் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருடன் கத்திரிப்புலம், செட்டிப்புலம் ஆகிய கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் அதே சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் எஸ் கே வேதரத்னத்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் எம் செல்வராஜு தென்னம்புலம், மருதூர், பஞ்சநதிக்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர் வைரவன் ஆலங்குடியில் கடை கடையாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஒரு உணவகத்தில் வாக்கு சேகரிக்க சென்றபோது அங்கு உணவருந்திக் கொண்டிருந்த பொதுமக்களுக்கு உணவு பரிமாறி வாக்கு சேகரித்தார். நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தை அடுத்த கொண்டமநாயக்கன் பட்டியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சதீஷ். அவரது மனைவி பூமணி, 2 வயதில் பெண் குழந்தை உள்ளது. 2ஆம் முறையாக கர்ப்பமான பூரணிக்கு பிரசவ வலி எடுத்துள்ளது. வினைதீர்த்தபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்துள்ளனர். அங்கு அவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. தொடர்ந்து பூமணிக்கு ரத்தப்போக்கு அதிகளவு ஏற்பட்டு நிற்காததால் நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மருத்துவரின் அலட்சிய போக்கால் தான் இளம்பெண் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இச்சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தர்ம தங்கவேல் ஆலங்குடி தொகுதிக்கு உட்பட்ட தேவர்பட்டி, சிலட்டூர், காந்தாரி, எருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இக்காலத்து பெண்களுக்கு விறகடுப்பில் சமைக்க தெரியாததால் ஆண்டுக்கு 6 சிலிண்டர்களையும், துணி துவைக்க தெரியாததால் வாஷிங் மிஷினையும் கொடுப்பதாக அதிமுக அரசு அறிவித்துள்ளதாக கூறி, கூடியிருந்தவர்களை பெரியம்மா, அக்கா, மாமா, தங்கை, மச்சான் என உறவு முறை வைத்து கூறி வாக்கு சேகரித்தார்.
சேலம் மாவட்டம் மோமலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்து வருகிறார். இந்த நிலையில் ஓமலூர் வட்டாரத்தில் வாக்குகள் சேகரித்த அவரை காமண்டப்பட்டியில் உள்ள ஒரு மூதாட்டி வேட்பாளரை பார்த்ததும் நெகிழ்ச்சியுடன் வரவேற்றார். தொடர்ந்து மிகுந்த கஷ்டத்தில் வாழ்ந்து வருவதாக கூறிய அந்த மூதாட்டி, உங்கள் குடும்பம் நல்லது செய்த குடும்பம், நீ வெற்றி பெறுவாய், உங்கள் அப்பாவை போல நீயும் நல்லது செய்வாய் என்று கடவுளை வேண்டி வாழ்த்தினார். சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் எஸ் சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் சாலை, பழைய பேருந்து நிலையம், எம்ஜிஆர் சாலை உள்ளிட்ட பல இடங்களில் வாக்கு சேகரித்த அவர், தங்களது தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கியும் வாக்காளர்களின் கால்களில் விழுந்தும் வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் து குப்புராமு ராமேஸ்வரத்தில் மேட்டுத்தெரு, கடைத்தெரு, காளவாய்த்தெரு, கிழக்கு தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகதீசன், கட்டட கட்டுமான ஒப்பந்ததாரரான இவருக்கும் பெருவாயில் கிராமத்தைச் சேர்ந்த காந்திமதி என்பவருக்கும் பணத்தகராறு ஏற்பட்ட நிலையில் காவல் நிலையத்தில் காந்திமதி ஜெகதீசன் மீது புகார் அளித்துள்ளார். ஆனால் அங்குள்ள காவல் உதவி ஆய்வாளர் சிவராஜ் புகார் மீது வழக்கு பதியாமல் இருக்க ஜெகதீசனிடம் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். புகார் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்றதை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காவல் உதவி ஆய்வாளர் சிவராஜை கையும் களவுமாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். சத்தியமங்கலம் சுற்று வட்டாரத்தில் பல்வேறு ரக வாழை பயிரிடப்படுகிறது. புதுவடவல்லி, ராஜநகர், காந்திநகர், பட்டரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசியது. சுமார் 10 நிமிடம் வீசிய சூறாவளி காற்றில் ராஜநகர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகளின் தோட்டங்களில் ₹20,00,000 மதிப்பிலான சுமார் 10,000 வாழை மரங்கள் காற்றின் வேகம் தாங்காமல் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.